அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. ஸோ அதாவது 10,000 வரை ஓய்வூதியம் பெறக்கூடிய மத்திய அரசு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்ன திட்டங்கள், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, மத்திய அரசு தனது குடிமக்களின் பொருளாதார கணக்கில் கொண்டு அவ்வப்போது பல திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்திட்டு வராங்க. நாட்டில் மூத்த குடிமக்கள் நிதி பாதுகாப்பிற்காக அரசாங்கம் பல ஓய்வூதிய திட்டங்களை வழங்குது. ஓய்வு பெற்ற மூத்த குடிமக்களுக்கும் இந்த திட்டத்தின் பலன்களை வந்து பெறுகிறார்கள். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் மத்திய அரசு சில சிறப்பு ஓய்வூதிய திட்டங்களை பற்றி விரிவாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா. ஸோ இந்திய அரசு அனைத்து இந்தியர்களின், குறிப்பாக ஏழை மற்றும் பிற்படுத்தப்பட்ட நிதி தொடர்பாக அவர்களின் பாதுகாப்பாக 2015 இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தில் 18 வயதிலிருந்து 40 வயது வரை உள்ள எவருமே வந்து தனது பணத்தை வந்து டெபாசிட் செய்யலாம். 60 ஆண்டுகள் நிறைவடைந்தால் ஓய்வூதியமாக 1,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை மக்களுக்கு வந்து இந்த திட்டம் மூலமாக வந்து கிடைக்கும். அடுத்தது தேசிய ஓய்வூதிய அமைப்பு. ஸோ இந்த தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் எந்த ஒரு இந்திய குடிமகனும் 18 வயதிலிருந்து 70 வயது வரை பணத்தை வந்து டெபாசிட் செய்யலாம். 60 வயது நிறைவடைந்தவுடன் அந்த நபருக்கு மொத்த தொகை ரொக்கம் மற்றும் மாதாந்திர ஓய்வூதியமாக கிடைக்கும். இந்த திட்டத்தின் கீழ் 10,000 ரூபாய் வரை மாத ஓய்வூதியம் பெறக்கூடிய வசதி இருக்குது. ஸோ அடுத்ததாக தேசிய சமூக உதவி திட்டம். மத்திய அரசின் தேசிய சமூக உதவியாளர் திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ₹200 முதல் ₹500 வரை நிதியுதவி வழங்கப்படுகிறது. இது தவிர இந்த திட்டத்தின் கீழ் ஒருவர் இறந்தால் குடும்பத்திற்கு ₹20,000 ஒருமுறை உதவியாக வழங்கப்படுகிறது. ஸோ இந்திரா காந்தியின் தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம். ஸோ மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் 7 வயது முதல் 79 வயது வரையிலான பிபிஎல் பிரிவைச் சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு மாதந்தோறும் ₹200 ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. 80 ஆண்டுகள் நிறைவடையும் போது ஓய்வூதியம் மாதம் ₹500 அதிகரிக்கப்படுகிறது. ஸோ மூத்த ஓய்வூதிய காப்பீட்டுத் திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தால் இயக்கப்படும் வயதான இந்திய குடிமக்களுக்கான மத்திய உத்தரவாத ஓய்வூதிய திட்டமாகும். அரசாங்கத்தின் திட்டப்படி விபிபிஒய் திட்டமானது வாடிக்கையாளர்களுக்கு மொத்த தொகை வைப்பு தொகைக்கு ஆண்டுக்கு 9% உத்தரவாதத்துடன் வழங்கும். மேற்கண்ட திட்டங்கள் வந்து தெரிந்து கொண்டு உங்களது வசதிக்கேற்ப வந்து நீங்கள் இந்த திட்டத்தை வந்து நீங்கள் வந்து உபயோகிச்சுக்கலாம். ஸோ மொத்தம் வந்து 4-5 திட்டங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்குமோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம்.